உங்களுக்கு புரியுதா? அப்ப யூடியூபர்களுக்குன்னு சமூக கடமைகள் ஒன்று இருக்கு. நீ ஒரு அடிமை, அது கொத்தடிமை தான். அது உனக்கு கீழே இருக்கான்னு தெரியுமா? கமெண்ட் பண்ணுவான்னு தெரியுமா? சப்ஸ்கிரைபர் அவன் அடிமையிலேயே அடிமை, கீழான அடிமை, உனக்கே அடிமை, உனக்கு அடிமை, நீயே அடிமை, உனக்கு அடிமை, உனக்கு அடிமை. சரியா? எம்எல்ஏக்கு சம்பளம் 1,70,000 அது இப்பதான் சித்தப்பதான் வைத்துறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு 55,000 தான். 55,000 சம்பளம் ஆகிட்டு வேலை செய்யற எம்எல்ஏ எப்படி கோடி சொன்னா இருக்காங்க யோசிக்க தெரியல. ஓட்டே வெட்டி பசமா வெட்டி தான் போட்டு வந்திருக்கியா? சேனலுக்கு பேரு வெட்டி பசங்க உபாவோ அப்படிதான் குத்தட்டா சொல்றேன். மாமக்கா கட்சி வந்துச்சு, விவசாயத்தை கட்சி இருந்துச்சு, கொட்டு மழை நல்லா ஞாபகம். மழையில எல்லா கட்சிக்காரங்க போயிட்டாங்க. பாமக கட்சி, சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சி மட்டும் ஆர்ப்பாட்டம் நின்று முன்னிறுத்தினாங்க. தென்காசி புதைப்பந்து முன்னாடி நடந்தது வரலாற்று உண்மை. இது நீங்க 10 வருஷமா நீங்க கேள்வி கேட்கணும்னா, இப்போ வந்து அண்ணாவோட பிறந்தால சிறைவாசிக்கு விடுதலை பண்றதுக்கான்னு நீங்க சொல்லியிருந்தீங்க, அதனால ஏன் இல்லைன்னு சொல்லி ஒரு கேள்வி எழுது. அது மட்டும் இல்லாம பல வருஷமாக சீமான 7 பேர் விடுதலை கண்டு போராடி இருக்கிறாரு. எத்தனை போட்டோ உங்களுக்கு வேணும் நாங்க தரோம். ஆட்சி வந்தா நீட் தேர்வு ரத்து செய்ய முடியும் அப்படின்னு நம்பி எத்தனை குழந்தைங்க இந்த 6 மாதம் இறந்துருக்குறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணி 5 ஆண்டாக அதிமுக அரசு இறந்தவங்களோட எண்ணிக்கை சதவீதத்திற்கும் இப்போ 6 மாதமாக நடந்த தற்கொலைக்கு நீட்டுக்கான தற்கொலைக்கும் சதவீதத்தை போட்டிங்கன்னா மக்கள் ஏன் அதிருப்தி ஆறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நண்பர்களுக்கு வணக்கம். வணக்கம். அரசியல் வெட்டி பேச்சு. அரசியல் வெட்டி பேச்சில் குரலற்றவர்களின் குரலாக ஒலிக்கக்கூடியவர்களுக்கு சில தகவல், ஏழை எளிய மக்களின் குரலுக்காக ஒலிக்கக்கூடிய புரோட்டா வீச்சு அவர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம கேட்கலாம் நினைக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாது மைனர் அவருடைய சகாக்களை ஆதரவும் அப்புறம் இதுதான்டா உண்மையிலே மக்களுக்கு தேவைப்படுது. எத்தனை முறை தான் உங்களுக்கு நாங்கள் பேசுறது? மக்களுக்கு அரசியல் படுத்தணும். சீமான் வீட்டு சொத்து மதிப்பு எவ்வளவு? சீமான் மூக்கன் ஒன்றாரா? சீமான் அதை பேசிட்டு பேசுமான் பாத்ரூம் போனாரா? நீங்க கழுவிட்டு வந்தாரா? போயிட்டு இதெல்லாம் ஃபேக்டரி செக் பண்ணி போடாதீங்க. இதெல்லாம் ஒரு விஷயம்னு புரோட்டா விசாதீங்க. இதெல்லாம் ஒரு விஷயம்னு மக்களுக்கு என்ன தேவைப்படுது? மக்களுக்கு என்ன தேவைப்படுது? இந்த மக்களுக்கு நடக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்தாலே சங்கிங்கிற பட்டத்தை குற்றீங்க பார்த்தீங்களா? நீங்க தான் உண்மையான திமுக சங்கிகள். நீங்க தான் உண்மையான சங்கிகள், திமுக சங்கிகள், நீல சங்கிகள். ஆமா, எதுக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சரி, உங்களுக்கு வந்து இப்ப வந்து நாட்டுல எந்த விஷயத்தடா பேசுற, ஏன்டா எங்களுக்கு கிண்டல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்படியே குறு குறுன்னு இருக்குதா, பொட்டன்சர் ஆகுதா? அது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மதிப்பிற்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சிருக்காரு. அப்படி அவஸ்தான் கேட்கணுமா? அதெல்லாம் குரலற்றவர்களுக்கு சித்தப்பாவும் குரலற்றவர் தானே. கண்டிப்பா. ஐயோ, பெரிய மனுஷங்க அவர் தான். உண்மையை குரலாத மனுஷன் அவர் தான். ஐயோ பாவம், அவரோட அம்மாவை திட்டினா கூட யாருமே கேட்கலையே. 32 உணர்வு ஒருத்தரும் இல்லையா? எவ்வளவு பெரிய சார், கண்ணீர் விட்டாருங்க. முதலமைச்சரே கண்ணீர் விட்டாரு. முதலமைச்சரே இது பண்ணுற கதரை விட்டாங்களே. சரி, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் வட்டம் வெண்பதூர் அப்படின்ற ஒரு ஊர். கரெக்டு தானே? கரெக்டு தான். அந்த ஊரில் வந்து ஊராட்சி மன்றத்தில் ஒரு அது பொது கழிப்பிடம் கட்டுறதுக்காண்டி கட்டுறதுக்காண்டி ஒருத்தன் டெண்டரு அரசு அதிகாரிகள், அப்போ வந்து பஞ்சாயத்து போர்டெலாம் இருந்திருக்கான்னு தெரியல, அரசு அதிகாரிகள் வந்து முடிவு பண்ணி டெண்டருக்கு ஏழை எடுத்துருக்குறாங்க. அதை கெட்டதை தடுக்கிறதுக்காண்டி நடராஜன், அரசன், கணபதி அப்படி ஒரு 4 பேர் சேர்ந்து வந்து தடுக்க பார்த்துருக்காங்க. தடுத்தது பிரச்சனை இல்லை. சரி, தடுத்தது யாருன்னா விசிக நிர்வாகி. கழிவறை கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊராட்சி அதிகாரிகளை மிரட்டி பணம் கேட்ட புகாரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். நீங்க மக்கள் பிரச்சனை பேசுங்க, அதுல அதுதான் உங்களை வளர்க்கும். அதை விட்டுட்டு வாய்க்கு வந்தது பேசுறது நீங்க. இது அடுத்ததோடு மட்டும் இல்லாம எங்களுக்கு நீங்க இந்த பாத்ரூமை கட்டணும்னாக்கா எங்களுக்கு இவ்வளவு தரணும் அவ்வளவு தரணும் அப்படின்னு கட்ட பஞ்சாயத்து பேசியிருக்காங்க. எப்படிங்க? நான் கழிவறை கட்ட வேண்டும் என்றால் எங்களுக்கு பணம் தர வேண்டும் என மிரட்டி கட்ட பஞ்சாயத்து செய்ததாக கூறப்படுகிறது. கட்ட பஞ்சாயத்து பேசியிருக்காங்கன்னு பார்லிமெண்ட்ல செய்தியா போட்டிருக்காங்க. ஏங்க, இது பழசு செய்திங்க. சித்தப்பாச்சியோட வந்து கேட்குறீங்களா அப்படின்னா, சித்தப்பாச்சியில் இருந்த பழைய தவறுகள்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? என் குரலற்றவர் கண்டிப்பா அவரு இருந்த அரசு அதிகாரி மிரட்டிக்காங்கல்ல, அந்த அரசு அதிகாரிகளுக்கும் குரல் இல்லைல்ல, அவங்களுக்கு கேட்டிருக்கலாம். தங்கச்சி அனிதா இறந்து இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா அவனை கூட்டி இன்னொரு தங்கச்சி, ஒருத்தங்க நீட்ல மார்க் குறைஞ்சி இறந்துட்டு தற்கொலை பண்ணி இறந்துட்டு இன்னொரு தங்கச்சி, அதை பத்தி நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க. எடப்பாடி அவர்கள் காலத்துல இறந்ததுல மட்டும் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அதுவும் பேசக்கூடிய விஷயம் மாற்று கருத்து கிடையாது. ஆனா இப்போ சமீப காலத்திலேயே ஒரு 6 மாசத்திலேயே நீட்ல இறந்தவருடைய எண்ணிக்கை நீங்க ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கணும். எப்படி ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கணும்? இரும்பு கருத்து பேரு. ஆமா, இரும்பு செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. இப்போ 6 மாசம், இது 6 மாதத்தில் கழக ஆட்சியை நம்பி இந்த ஆட்சி வந்தா நீட் தேர்வு ரத்து செய்ய முடியும் அப்படின்னு நம்பி எத்தனை குழந்தைங்க இந்த 6 மாதம் இறந்துருக்குறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணி 5 ஆண்டாக அதிமுக அரசு இறந்தவங்களோட எண்ணிக்கை சதவீதத்திற்கும் இப்போ 6 மாதமாக நடந்த தற்கொலைக்கு நீட்டுக்கான தற்கொலைக்கும் சதவீதத்தை போட்டீங்கன்னா மக்கள் ஏன் அதிருப்தி ஆறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்க மக்கள் பிரச்சனையை பேசுங்க, அது அதுதான் உங்களை வளர்க்கும். அதை விட்டுட்டு வாய்க்கு வந்தது பேசுங்க. நீங்க இது சரி ஏன் சொல்றேன் வந்துன்னு சொல்லிக்கிறேன், ஏன் சொல்றீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுதான் கேட்பாங்கன்னு தெரியல நினைக்கீங்களோ. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேல இருக்கிற பிரச்சனையே கேட்க மாட்டாங்க இவங்க. நீங்க கழகத்து மேல இருக்க சொல்றீங்க. விடுதலை சிறுத்தைகள் கழகத்தோட ஒரு கூட்டணி கட்சி தான். பல கிளைகள் பழங்கள் அதுல ஒரு ஒரு சின்ன விழுதுதான். அவங்களே கணக்கு அந்த கட்சியினர் கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க. இதை பத்தி கூட வேல் வீச்சுக்கு புரோட்டா வீச்சுக்கு வீடியோ போட முடியாது. ஃபேக்ட் செக் பண்ணி உண்மையா போய் சொல்றேன். நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க போட்டு விடுதோம், ஒன்றும் தப்பு இல்லை, போய் பாத்துக்கிடுங்க. பழைய செய்தியா இருந்தாலும் பேசணும்ல நீங்க. அந்த மாதிரி அதே பேச முடியாது. நீங்க கழகத்து மேல பேச சொல்லுங்க. கழகத்துல கழகத்து மேல பேசினாலும் வந்து கும்பிட்டீங்க என்ன பண்ணுறது பாத்துக்கிட்டீங்கன்னா, ஏ நீங்க என்ன உடனே 10 வருஷமா பேசல, அந்த வருஷமா நீங்க பேசல, இந்த வருஷம் நீங்க ஏன் பேசல, இதையும் சொல்லிடுவோம். சேனல் ஆரம்பிச்சு நாங்க சேனல் ஆரம்பிச்சு 8 மாசம் தான் இருக்கும். கரெக்ட் தானேங்க? அவ்வளவுதான். நாங்க வந்து சமரசமே கிடையாது. அரசு வெட்டி போய் சேர்ந்ததுங்க நீங்க சொல்லுங்களா? சமரசம் இல்ல, சாம்பாரசமும் கிடையாது. எங்க சேனல் வந்து எடப்பாடி தவறு செய்தான், தவறுதான். சித்தப்பா கிடையாது, பெரியப்பா கிடையாது, அங்காளி பங்காளி எதுவுமே கிடையாது. ஸ்டேட் டு ஸ்டேட் தான். அது வந்து கழகமாக தான் தெரியுதான். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தெரியுது. எல்லாரும் நாங்கள் கேள்வி தான் கேட்போம். அந்த வருஷத்துல கேள்வி கேட்டாலே 10 வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்க? நம்ம கீழே கமெண்ட் பண்ணுற லூசு பையன் ஒன்று, 10 வருஷம் இங்கே யூடியூபே கிடையாது. என்ன உண்மை தானே? அப்புறம் அந்த கட்சி நானே கிடையாது. சரி, நம்ம அரசுக்கு வந்திருக்க மாட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி சீமானி அதை கேட்கல இதை கேட்கலன்னு சொன்னவங்க எதை பத்தி சொல்றாங்கன்னு பார்த்தா, இஸ்லாமிய தமிழர்களோட அந்த விடுதலையை பத்தி ஏன் வந்து சீமான் இப்ப போராடுறாரு, சித்தப்பா ஆட்சியில போராடுறாங்க அப்படின்னு. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுச்சுன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே அது யாருடைய பிறந்த நாளுங்க? பேரறிஞர் அண்ணா. இல்லை, அது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா அப்ப அண்ணாவோடைய பிறந்தநாள் வந்துச்சு. அப்போ நீண்ட நாட்களாக சிறையில் வசிக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு விடுதலை கொடுக்க போறேன்னு சொல்லி மதிப்பிற்குரிய தமிழகத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசினாங்க. அதை பேசினதில் அது பேசி முடிச்சது பிறகு அறிக்கை, தமிழக அரசு அறிக்கை இருந்துச்சு. அந்த அறிக்கையில் இஸ்லாமியர்கள் கிடையாது அப்படின்னு வந்துச்சு. கரெக்டா? அதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி போராட்ட முன்னெடுத்துச்சு. நோட்ஸ் த பாயிண்ட். இதை சில கம்யூனாட்டிங்க யூடியூப்ல காசு வாங்கிக்கிட்டு யூடியூப் வாடகை வாங்கி பேசக்கூடியவங்க இதை மறைச்சிட்டாங்க. இதை மறைச்சி போட்டு 10 வருஷமா அப்பயே நீங்க இப்போ சிறையில் இருக்கிறாங்க 6 மாசமாவா அவங்க 10 வருஷமா இருக்கிறாங்க அப்படிங்காங்க. 10 வருஷமா 20 வருஷமா இருக்கிறாங்கப்பா. இந்த கழக ஆட்சி தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் பேசினாங்க. அப்பாவி இஸ்லாமியர்கள் விடுதலை பண்றதுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா செய்யல அப்படின்னு யாரும் கேட்கறாங்க. இது ஏன்னு கேட்டதுக்காகத்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய மேடை மீது ஏறி தாக்குதல் நடத்துறாங்க. தாக்குதல் நடத்துற சம்பவத்தெல்லாம் கொண்டாடி அவருடைய அந்த தாக்குதல் நடத்துற நபருடைய ப்ரொஃபைல டிபியை வைக்கிறதுன்னு அவங்க விழா எடுக்கிறதுன்னு இடையதளங்கள் ஊடகங்கள்ல கொந்தளிச்சுது. அப்படியே எங்க அப்பா மகிழ்ச்சி வெள்ளம். ஆனா அதுல கூட சுருக்குன்னு ஒரு விஷயத்தை யோசிக்கல பாரு. நம்ம கழக தலைவருடைய ஆட்சிக்கு இவர் மேடையே கெட்ட பேர் ஏற்படுத்திட்டாரு, உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு. சங்கியும் விடாதங்கிறான், நம்ம கருப்பு செங்கியும் விடாதங்கிறான், நீல செங்கியும் வெளியே விடாதங்கிறான், 3 செங்கியும் ஒண்ணுன்னு கண்டுபிடிச்சானோன்னா சீமான் தம்பியில் என்ன பண்ணுவாங்க, நம்ம நிலைமை அதோ அதின்னு யோசிக்க மறந்துட்டாங்க. சரியா? அதையா அந்த குரல் குரல் எப்படியாவது என்னன்னா இக்னோர் பண்ற மணிக்கு 10 வருஷமா நீங்க கேள்வி கேட்கணும்னா, இப்போ வந்து அண்ணாவோட பிறந்தநாள்ல சிறைவாசிக்கு விடுதலை பண்றதுக்காண்டி நீங்க சொல்லியிருந்தீங்க, அதனால ஏன் இல்லைன்னு சொல்லி ஒரு கேள்வி எழுது. அது மட்டும் இல்லாம பல வருஷமாக சீமான 7 பேர் விடுதலை கண்டி போராடி இருக்கிறாரு. எத்தனை போட்டோ உங்களுக்கு வேணும் நாங்க தரோம், ஆதாரத்தோட இருக்கு. 2019 தேர்தல் ஒட்டி அண்ணன் சீமான் அவர்கள் தென்காசி மாவட்டத்தில் தென்காசி ஊர்ல புதிய பேர் நிலையத்துல பாமக கட்சி வந்துச்சு. அந்த ஆர்ப்பாட்டம் இருக்கப்பே நான் சொன்னேன், இருந்த அந்த ஆர்ப்பாட்டத்துல பாமக கட்சி வந்துச்சு, விவசாயத்து கட்சி இருந்துச்சு, கொட்டு மழை நல்லா ஞாபகம். மழையில எல்லா கட்சிக்காரங்க போயிட்டாங்க. பாமக கட்சி சீமானவர்களும் நாம் தமிழர் கட்சி மட்டும் வந்து ஆர்ப்பாட்டம் நின்று முன்னிறுத்துறாங்க. தென்காசி புதை பந்து முன்னாடி நடந்தது வரலாற்று உண்மை. இது சரி, இது நடந்துச்சு கேட்கிறேன். 2012 நாம் தமிழர் கட்சி பாளையங்கோட்டையில இதே இஸ்லாமிய விடுதலை கண்டி அதிமுக ஆட்சி இருக்கும்போது பண்ணிருக்கிறாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், சீமான் ஆர்ப்பாட்டம் பண்ணாரு, செய்கிற சம்பவத்தெல்லாம் ஆதாரமா சொன்னாரு. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வி? எப்ப பாரு 10 வருடங்கள் என்ன பண்ணி 10 வருடங்கள் என்ன பண்ணி கேக்குறீங்க. இன்னொன்னு நான் சொல்றேன், சீமான் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு பதவியில் இப்படி கையெழுத்து அந்த பொறுப்புல கையெழுத்து போட்ட உடனே இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் கழகாட்சி செஞ்சேன். சரி, அதுக்கு முன்னாடி அதுக்கு அனைத்து அண்ணாதோட முன்னேற்றம் செஞ்ச தவறுகளுக்கு முழுக்க சீமானியா குரல் கொடுக்கல. நீங்க பயப்படலாம். அதே தான். இது 1 லட்சம் தப்பு வச்சிருப்பீங்க. 1 லட்சத்துக்கு ஒருத்த குரல் கொடுத்தா ஒரு நாளைக்கு கொடுத்தா எத்தனை நாள் தேவைப்படுது? ஆமா, நீங்க புள்ள தப்பு தான் பண்றீங்க. கேட்டாரு எதுக்கு வெட்டி போயிடுச்சு அரசியல் வெட்டி போயிடுச்சு. நாங்க வெட்டியா தான் பேசுறோம். இல்ல எதுக்கு வெட்டி பேசுறோம் தான் போட்டீங்க. நாங்க சேனல் குத்தமா கூட வெட்டியா இருக்கிறவங்க பலவாட்டி யோசிக்கணும்டா. எம்எல்ஏக்கு சம்பளம் 1,50,000 தான், அது இப்பதான் சித்தப்பதே வைத்துறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு 55,000 தான். 55,000 சம்பளம் ஆகிட்டு வேலை செய்யற எம்எல்ஏ எப்படி கோடீஸ்வரனா இருக்காங்கிற யோசிக்க தெரியல. ஓட்டே வெட்டி பசமா அதை வெட்டி தான் போட்டு வந்திருக்கியா. சேனலுக்கு பேரு வெட்டி பசங்க உங்களுக்கு உதவோ அப்படிதான் குத்தட்டாங்க சொல்றேன். சீமான் அவர்கள் இதயம் அதே பண்ண கேட்கிறாங்களா? இந்த ரத யாத்திரை வந்தப்ப தமிழ்நாடுகளுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு, நல்லா நோட் பண்ணிக்கணும். இதே சீமான் அவர்கள் சென்னையில இருந்து செங்கோட்டைக்கு ரத யாத்திரை எதிர்க்கிறதுக்கு அரசியல் கட்சி தலைவர்களை ஒரே ஒருத்தர் தான் செங்கோட்டை கோட்டைக்குள்ள வந்து ரத யாத்திரை எதிர்த்து ஒரே ஒரு ஆளு சீமான் அவர்கள் தான். டெல்லிக்கு வர போறாங்க, இங்க தமிழ்நாட்டுல தென்காசி பக்கத்துல இருக்கிற செங்கோட்டை. ஆமா, இதை வந்து திமுக எதிர்க்கல, திமுக எதிர்த்துச்சு. ஸ்டாலின் அவர்கள் ரத யாத்திரை இங்க ஓடுது, சென்னையில கருப்பு கொடி காட்டினாப்புல வரலாற்றுங்க. நான் வந்து ஸ்டாலின் குறை சொல்றதே, நானும் குறை சொல்லுறேங்க. பிராணிங்க அவரே கரும்பு தோட்டத்துல சிமெண்ட் ரோடு போட்டிருக்கவங்க தெரியாம நடந்து போயிட்டாரு. இந்த பேர்ல அவர் நினைச்சுக்கிட்டாரு இது கரும்பு தோட்டத்துல நடந்து போட்டிருப்பாங்க நினைச்சிட்டாரு. அவருக்கு தெரியாதுங்க. அவர் என்ன பண்ணுவாரு, பதவியில குடிச்சாரு, உள்ள இனிப்பு இருக்கு, சீனி போட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. கேட்டதும் குத்தமா உங்களுக்கு அவர் தெரியாது, அப்புறம் தெரியாம எதுக்கு சொல்றேன்னா அவரை போய் எல்லாரும் அசிங்கப்படுத்திட்டே இருக்கீங்களே. கழகத்துல அசிங்கப்படுத்தினால எனக்கு சொல்லலங்க, பொறுக்க மனம் இல்லையா. அவர் பாருங்க, டக்குன்னு நீங்க சொன்ன உடனே கருப்பட்டி எல்லாம் வந்து ரேஷன்ல குடிச்சு கொண்டாரா. அவரு அவர் சொல்றதுக்கு அதில் எடுத்துனா புரிஞ்சுக்கிட்டாரு. இல்லை அது என்ன, நான் கூட அல்ல கைங்க தெரியல. நான் எதுக்கு சொல்றேன்னா அதிமுக அரசாங்கத்தை எதுக்குல அப்படி பிடிங்கிறாங்களா. அதிமுக அரசாங்கம் அந்த ரத யாத்திரை உள்ள கொண்டு வரும்போது முதல்ல அந்த 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 செங்கோட்டை ஊருக்குள்ளே வந்து எதிர்த்த ஒரு ஆள் சீமான் அவர்கள் தான் சொல்கிறோம்னா. சீமான் அவர்கள் பல வருஷமா போராடிட்டு இருக்காருன்னு சொல்லி யூடியூப்ல வாடகை வாய் பேசிக்கிட்டு யூடியூப்ல ஜாலரா அடிச்சுக்கிட்டு காசுக்கு பேசக்கூடியவங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிக்கிறோம். உன்னை நீ ஏற்றுக்க மாட்டேன், நீ ஒரு அடிமை, அது கொத்தடிமை தான், அது உனக்கு கீழே இருக்கான்னு தெரியுமா, கமெண்ட் பண்ணுவான்னு தெரியுமா, சப்ஸ்கிரைபர் அவன் அடிமையிலேயே அடிமை, கீழான அடிமை, உனக்கே அடிமை, உனக்கு அடிமை, நீயே அடிமை, உனக்கு அடிமை. சரியா? இன்னொன்று என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்களுக்கு தேவைப்படும் விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடு வேணும். இருக்க இடமற்றவன் அனைத்து உலக பேச அருகதையற்றவன் எங்க அண்ணா சீமான் சொல்லி கொடுத்தது. அவருக்கு யாரும் சொல்லியிருக்கலாம், எனக்கு சொல்லி கொடுத்து எங்க அண்ணன் தான். சும்மா எதுக்கு எடுத்து அண்ணன் சொல்லிட்டாங்க, அவர் எனக்கு படிச்சிருக்காரு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லுங்க, நீங்க எனக்கு சொல்லுங்க அண்ணன் தான் சொல்றேன், எனக்கு சொல்றது எங்க அண்ணன் தான் சொல்லுங்க. அப்புறம் இதை வச்சு இந்த வீடியோ போட்டுருவானுங்க. அப்படி தன்னுடைய சொந்த ஊர் சொந்த வீட்டுக்குள்ள இந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும், இந்த முதலமைச்சர் வந்தா நல்லா இருக்கும், விடியல் அரசு வந்தா நல்லா இருக்கும் சொல்லி வீடு முழுக்க ஸ்டாலின் அவர்கள் புகைப்படத்தை வச்சு குளத்தூர் தொகுதிக்குள்ள வீடு அடிச்சிட்டாங்க. குளத்தூர்ல இதான இது இன்னும் விளக்கமா சொல்லிடுமோ, நீங்க சொல்ல போறீங்களா? நீங்க சொன்னா சிறப்பா சொல்லுவீங்க. அப்படியே என்னை மாட்டி விட்டு நினைக்கீங்க, அப்படி கம்கமா இருந்தா என்னைக்குதான் பிரச்சனைனா குருமுருகன்னு காரணம் சொல்லிடுறேன். வெட்டி பேச்சு பிரச்சனை நினைச்சுக்கோங்க, இவர் சேத்தரை உள்ள எடுத்துட்டு போ, நான் உள்ள எடுத்துருவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா குளத்தூர் தொகுதியில் வந்து அந்த மக்கள் தொடர்ச்சி 60 வீடுகள் வந்து இடிச்சு விழுந்திருக்கு, 10 நாளுக்குள்ள போராடிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப நாங்க வந்து பேசினா எங்க தூக்கி ஜெயில போட்டிருக்கோம், சாட்டை துறைமுறை அவதூறு பரப்புறாரு, மக்கள் போராடினாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க போட்டுட்டீங்க. எங்களுக்கு அவருக்கு பல படைப்பலங்கள் இருக்கு, பிரபலமான மூஞ்சி, எங்களுக்கு 10,000 சப்ஸ்கிரைப் கூட இல்லாத அண்ணக்காவடிங்க. நாங்க வந்து அண்ணன் ஓப்பனாவே சொல்றோம். இப்ப எங்களால பேசினாலும் பெருசா போய் சேரவும் செய்யாது. சரி, நாங்க இப்படிப்பட்ட நாங்களே என்ன சொல்றோம்னா குளத்தூர் தொகுதியில முதல்வரின் தொகுதியில அவரை நம்பி ஓட்டு போட்டவங்களுடைய வீடுகளை இடிக்கிறீங்களே, இது நியாயமா எசமா அப்படின்னு கேட்கலாம். அதாவது ஒருவேளை சரி இடிச்சிட்டீங்க, இதுக்கு மாற்று ஏற்பாடு என்ன? நாங்க ஒன்றும் தப்பா கேட்கல. ஒருவேளை நெடுஞ்சாலை பணி சாலை விரிவாக்கம் சொல்றீங்க, அதை ஒன்றும் பண்ண முடியாது. நாட்டோட உள்கட்டமைப்பு பல நாடுகள் தான் பண்றாங்க. அதனால நான் வந்து தமிழ்நாடு மட்டும் அப்படி சொல்ல, என்டையர் வேர்ல்டு உலகம் முழுமைக்கும் சாலை விரிவாக்க பணி அரசாங்கத்தோட அடுத்த ஒரு திட்டம் வருது, ரயில்வே திட்டம் வருது, இல்லை ஏதோ புதுசு வருது, அதை வந்து இடிதான் செய்வாங்க. அதுல ஒன்றும் உங்களோட கவர்மெண்ட் தப்புன்னு சொல்ல, இது வந்து உலகம் முழுமைக்கிற சிக்கல் தான். சரி, நீங்க எடுத்துட்டீங்க, அடுத்து என்ன மாற்று வழி? அவங்களுக்கு ஒரு அபார்ட்மெண்ட் கட்டி கொடுக்கறதுக்கான, அது அபார்ட்மெண்ட்னா ஒரு மொத்தமா ஒரு அபார்ட்மெண்ட் கட்டி எல்லாத்தையும் அங்க குடியேற்ற போறீங்களா, இல்ல மாற்று இடங்களை கொடுக்க போறீங்களா, அல்லது வேற என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத சொல்லணும்ல. எதுக்குன்னா மாஸ் மீடியா, அதாவது தினத்தந்தி இந்த மாதிரி பெரிய மாஸ் மீடியா வந்து அந்த ஏரியாவுக்குள்ளே போகாமலே தடுத்து நிறுத்திட்டு வச்சிருக்காங்களா. ஸோ அப்போ யூடியூபருக்கு ஒரு பெரிய கடமை ஒன்று இருக்கு. யூடியூப் மூலமாக பல அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுறதா இருக்கலாம், பல விமர்சனங்களை எடுத்து வச்சு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. உதாரணத்துக்கு நம்ம சாட்டை துறைமுறைகள் போட்ட உடனே தான் சிவசங்கர் பாப்பாவோட விஷயமே வெளியே தெரிய ஆரம்பிச்சு. உங்களுக்கு புரியுதா? அப்ப யூடியூபர்களுக்குன்னு சமூக கடமைகள் ஒன்று இருக்கு. நீங்க மக்கள் பிரச்சனையே பேசுங்க, அதுல அதுதான் உங்களை வளர்க்கும். அதை விட்டுட்டு வாய்க்கு வந்தது பேச நீங்க இது அப்போ இது இது சார்ந்து எதிர்கட்சி நாங்க பேசினோம்னா நீங்க வந்து சங்கி 10 வருஷமா பேசல அந்த ஊர்ல இடிச்சாங்களா இடிச்சது 10 வருஷம் இல்ல அதான் சொல்றேன் இவர் பதவியேத்த பிறகு நீங்க சித்தப்பா என்ன பண்ணுவாரு இல்ல அந்த ஊர் இடிக்கும் நீ பேசுனியா இல்ல இந்த ஊர் இடிக்கும் நீ பேசுனியா அப்படிமாங்க அதுக்கு சொல்றேன் அது சரி சரி அப்ப அப்பதான் ரைட் அதாவது இவங்க தவறுகளை நியாயப்படுத்துவாங்க ஆமா அதனால என்ன சொல்றோம்னா இப்ப எங்களால தான் பேச முடியாது நாங்க வாய் கேட்டு போட்டு வாய் குரலட்டோல் குரலாச்சே வாய் போட்டு சட்ட வீச்சாச்சே வாய் போட்டு சட்ட போட்டு அங்க உட்கார்ந்து இருக்கோம் நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த குளத்தூர் மக்களோட பிரச்சனை எடுத்து இந்த மாதிரி நடக்கு இதெல்லாம் ஒரு விவரம் சொல்லிடலாம் அத மணிக்கு முதல்வர் வந்து அப்பாவீங்க அவர் விஷயம் தெரியாது அவர் அவர்தான் வந்து சொன்னல முதல்ல நம்ம முதல்வரை குறை சொன்னேன் அவர் நம்மளும் குறை சொன்னா யாரும் குறை சொல்ல மாட்டாங்க அவர்தான் அப்பாவீங்க அவர் கூட அல்லதீங்க சரியில்லைங்கறல பொம்மை சொல்றல அவர் உண்மையிலே நம்ம தொகுதியில் பிரச்சனையா சரி படி வரலாம் இன்னைக்கு தொகுதி பக்கம் போனாரு அதனால தெரியாம இருந்திருக்கலாம் அவர்களை ஏன்னா அவருடைய பையனே இப்போ அந்த தொகுதி என்ன தொகுதி சேப்பாக்கத்துக்கு இப்பதான் போற அவரு தாத்தா தொகுதியே இப்பதான் கபூஸ் கழிக்கிட்டு இருக்காங்க சரியா அவரும் தாத்தா போனதுல சரி பேரனா தொகுதி பார்க்கணும்னு பாக்காரு இதே மாதிரியே அவர் பையனையாவது குளத்தூர் தொகுதி எட்டி பார்க்க சொல்லுங்க அங்கேயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது உண்மைதான் முதல்வர் தொகுதினாலே பிரச்சனை தாங்க அந்த பக்கம் ஆர்கே நகர்ல பாருங்க ஜெயலலிதா முதல்வர் தொகுதி இருந்தாங்க எவ்வளவு பெரிய குப்பை கிடக்கு உள்ள ஆர்கே நகர் முழுக்க குப்பையா தான் இருக்குது அது யார் டெவலப் பண்ணி தருவா முதல்வர் தொகுதியை டெவலப் பண்ண பண்ணலாம் எனக்கு இன்னொரு டவுட்னு இருக்கு அது முதலமைச்சர் பூரா மதுரைக்கு அங்கே எடுக்கிறியா எனக்கு கூட வர்றது இல்லையோ தெற்கு வரதே கிடையாது அது திருநெல்வேலியில் மாவட்டம் இருக்குது நீங்க எதுக்கு இருக்கு அந்த மாவட்டம்ல இந்தியா இந்த வரைபடத்துக்கு எதுக்கு இருக்குன்னே தெரியல முதல்வர் வேட்பாளரும் கொஞ்சம் கீழே வாங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறோம் இல்லை எதுக்குனால ஒருவேளை இந்த 60 வீடு இடிக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படலாம் குளத்தூரில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்தலாம் அப்போ இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒருத்தர் பேசினார் எங்க இந்தியாவிலேருந்து ஒரு நாலு மாநிலத்தை இழந்தா அந்த அந்த நாடு வளர்ச்சி ஆபதானங்க சொன்னார் தமிழ்நாடு இருந்துட்டு போட்டுன்னு சொன்னார் வரலாறு இருக்கு இப்போ அந்த மாதிரி இல்லை இந்த 60 வீடுகள் இழப்புனால இந்த குளத்தூர் தொகுதி மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய மாற்றம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய மாற்றமாக தான் ஏற்றுக்கிறோம் அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்திருங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் கவனமா நீங்களுமா ஆமா கவனமா நீங்க வந்து கவனமா கையாளணும் கடந்த சித்தப்பா ஆட்சி நடக்கும் போதும் அதுக்கு முன்னா வந்து புரட்சி தலைவி தியாக தலைவி சின்னம்மா ஐயோ அது சொல்லட்டுமா சரியாம்மா ஆமா சொல்லிடுவாங்க அவங்க சின்னம்மா தான் ஆட்சி பண்ணிருக்காங்க ரொம்ப நாள் அவங்க தாங்க சொல்றாங்க இப்போ திரைமறைவில் நான் தான் ஆட்சி பண்ணிட்டு இது வேற இந்த குடும்பமே இல்லைன்னு அவங்க வேற போச்சுக்குவாங்க அது வேற இருக்குது இப்ப பெரியம்மா சின்னம்மா சின்ன பாப்பா பெரிய பாப்பா யாரோ ஆட்சி பண்ணிருக்காங்க சரி யாரோ ஒருத்தருங்க எக்ஸ்பை செட்டு போடுறோம் அப்படி ஆட்சி நடந்துட்டு இருக்கிற போறா சன் டிவி அப்படின்னு டிவி இருக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சன் நியூஸ் போடுவாங்க அதுல பாத்தீங்கன்னாக்கா அந்த அது என்ன மெட்ரோ ட்ரெயினா அதுக்கு வழித்தடம் வைக்கும் போதும் சரி மற்ற இடங்களும் சரி ட்ரில் போடுவாங்க உள்ள பூமி குடஞ்சி வேலை போட்ட வரைக்கும் தோணுனது இல்லாம அது பெரிய பில்லர் இருக்கிற வரைக்கும் தோன்றோம் தோண்டும் போது வீடுகள் அங்கே அதில் வந்து விட்டது இங்கே அவன் 25 வருஷத்துக்கு முன்னாடி வீடே கேட்டிருக்க மாட்டான் 50 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட வீடா இருக்கும் அதுல லேசா வெடிப்பு வந்துருக்கும் கேமரா ஜூம் வைப்பான் ஜூம் வைடா வச்சு அப்பெல்லாம் பார்த்தே கிடையாது சின்ன நியூஸ்ல அதான் பார்த்தேன் நீங்க நியூஸ் தான் ஓடும் சந்தி போட்டுங்களேன் மேம்பாலம் கட்டும் போது விரிசல் விழுந்து விட்டது எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன ஓட்ட ஓடதுல எங்கேயாவது கம்மாயில சின்ன ஒரு சட்டர் தூக்கிருக்கோம் சட்டர் ரொம்ப நாளா போடாம இருப்பாங்க டேமேஜ் இருக்கும் அந்த உள்ளூர் அதிக சரி பண்ணி வச்சுக்கோங்களேன் சரி அதுவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தான் சட்டர்ல க்ளோஸ் அப் ஜூம் போய் நல்லா எடுத்து போட்டு போட்டுருவாங்க போட்டு ஒரே பூரா எவ்வளவு பிரச்சனை சொல்றது இப்ப சன் பிக்சர்ஸ் அப்ப டிவி பாரு கோயில் கூட நடக்கு ஆட்சி சிறப்பு நடக்கு பாராட்டல் நடக்கு பதவியேற்பு நடக்கு அப்படிவாங்க இடையில இவங்களுக்கு குறைச்சோம்னு வச்சுக்கோங்களேன் டக்குனு அங்க மோடி இப்படி பண்றாரு அப்படின்னா உலக செய்தி போடுவாங்க உலக செய்தி ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறோம் அவங்கள அதாவது பண்றது பூரா தெளிவு அவங்களுக்கு தேவையான செய்திகளை கரெக்டா பெருசா காட்டுறது அவங்க அந்த மாதிரி யூடியூப்ல இருக்குன்னு இருக்கிறாங்க அதான் சொல்றேன் ஆராய்ச்சி அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது பூரா போராட்டம் தான் நடக்கும் எங்க போட விடுதாங்களா யாரையா போட விடுதாங்களா இதே சித்தப்பா போட விடலைன்னா பாத்தீர்களா சித்தப்பா நல்ல மனுஷங்க அடிச்சாலுங்க உரிமையா போராட்ட கொடுக்க வரலாங்க இங்க எங்கெங்க பாருங்க 6 மாசத்துல பாருங்க சொல்றோம் பைடனை எடுத்து போடுங்க ஃபேக்ட் செக்கர் விட்டு ஐயங்க இரும்பு காட்டி நேரடி சவால் சொல்றோம் இந்த 6 மாசத்துல கழக ஆட்சி வந்ததுக்கு பிறகு இறந்த நீட் தேர்வு இறந்தப்பட்ட மாணவர் எண்ணிக்கை எத்தனை 4 வருஷமா இருந்து மாணவர் எண்ணிக்கைன்னு 2% ஈக்குவல் பண்ணி பாருங்க 6 மாசம் எண்ணிக்கூட அதிகம் ஏன் கேளுங்க இது இந்த ஆட்சி வந்தா மாறு நம்பிக்கையில தான் மக்கள் கேள்வி கேட்கிறாங்க நீ கேள்வி கேட்டாலும் சங்கி நீ அந்த வருஷம் என்ன கேட்ட இந்த வருஷம் என்ன கேட்ட எடப்பாடி ஆட்சி நீ கேட்டியா எழுதாட்சி கேட்டியா அப்படின்னு தசை திருப்புறாங்க என்னத்த தசை திருப்புற நம்மங்க கொஞ்சம் அதாவது உங்களுடைய சேனலுங்க உங்களுடைய எனக்கு வைத்தறிச்சலா இருக்குது அதான் சொல்றேன் உங்களுடைய சேனல்ல பாக்குறவங்க அப்பாவி மக்கள் நாங்க வெள்ளந்தியா பேசுறோம் எங்க சேனல்ல ஒரு அப்பாவி மக்கள் தான் பாக்காங்க அப்போ உங்களையும் நம்பி ஒரு பெரிய மனுஷன் நம்பி நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாட்டுக்கு தேவை, அவங்களோட வாழ்க்கைக்கு ஏதோ பிரயோஜனப்படுது, அவங்க அவங்க எதிர்பார்க்கக்கூடிய கட்சிக்குன்னு சொல்லி பேசுறாங்கல்ல, அந்த அப்பாவி மக்களுடைய பார்க்கக்கூடிய இடத்துல விளம்பரம் ஓடுது. அந்த விளம்பரத்துல தான் உங்களுக்கு யூடியூப்ல காசு, நீங்க கழகத்துலையும் காசு வாங்குவீங்க, அது வேற விஷயம், ஒரு கான்ட்ராக்ட் வாங்குவீங்க, ஒரு வாரியம் வாங்கிடுவீங்க, அது வேற விஷயம். ஆனா அது அந்த காசுல தான் நீங்க வயிறு எடுத்து சோறு சாப்பிடுறீங்க. அந்த மக்களுக்கு துரோகம் பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட கேட்டு நிறைவு செய்யறோம். நன்றி.